வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் பகுதியில் பார்க்க போகிறது இந்த பன்னீர் ரோஜா இதழ்களை வச்சு எப்படி நம்ம மில்க் ஷேக் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மில்க் ஷேக் அப்படின்னா நம்ம வந்து எசன்ஸ் ஊற்றி நம்ம மில்க் ஷேக் பண்ணியிருப்போம், இல்லை ஃப்ரூட்ஸு அதெல்லாம் ஊற்றி மில்க் ஷேக் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம நேச்சுரலாக இந்த பன்னீர் ரோஜா இதழ்களை வச்சு நம்ம மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இந்த ரோஜாவை வந்து நம்ம வீட்டிலே பூத்துச்சுன்னா அது இன்னும் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இயற்கை உரம் போட்டு தான் நம்ம அதை வளர்த்துருப்போம், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மில்க் ஷேக் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோஜா இதழ்களை வந்து நான் பிரித்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த இதழ்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மிக்சியில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் இந்த ரோஜா இதழ்களை வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட நாம வந்து காய்ச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ண பால் இது, அதையும் போட்டலாம். அது கூட நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வெள்ளை சக்கரையும் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லை ஹனி ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் கட்கண்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த ரோஸ் மில்க்கு பன்னீர் ரோஜா மில்க் ஷேக் இதை நம்ம வந்து இப்போ சர்விங் கிளாஸில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ரோஜா இதழ்கள் வந்து தட்டுப்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான நேச்சுரல் பன்னீர் ரோஜாவில் செஞ்ச மில்க் ஷேக்கு. நீங்களும் இதை சுவைச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.